பார் क्वेश्चंस இது வரைக்கும் பார்த்த क्वेश्चंस எல்லாமே ரிவைஸ் பண்றோம் சரிங்களா டீசல் ஜெனரேட்டிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் டீசல் ஜெனரேட்டிங் சிஸ்டத்துல டீசல் என்ஜினை தேர்ந்தெடுக்கணும்னா என்னென்ன முக்கியமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் இப்போ இதில் பாருங்க டீசலை என்ஜினை வந்து தேர்ந்தெடுக்கும்போது ஒரு கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி பவர் ரேட்டிங்கு அதுக்கப்புறம் ஸ்பீடு இது ரெண்டையும் முக்கியமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் சரிங்களா அது ரெண்டையும் மனசில் வச்சு தான் நம்ம டீசல் என்ஜினை தேர்ந்தெடுக்கணும் டீசல் என்ஜினை தேர்ந்தெடுக்கும்போது ரெண்டையும் நம்ம கவனமாக இருந்தோம்னா நமக்கு டீசல் இன்ஜினை தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும் டீசல் இன்ஜின் தேர்ந்தெடுக்கும் போது தேவையில்லாத பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை சரிங்களா இப்போ பவர்ன்றது நம்ம பவர் ரேட்டிங் எப்படி எடுக்கணும்னா டீசல் இன்ஜினை வந்து நம்ம லோடோட கனெக்ட் பண்ணுவோம் டீசல் இன்ஜின்றது என்னது ஒரு பிரைம் மூவரா டீசல் இன்ஜின் ஒரு பிரைம் மூவரா ஆல்டர்னேட்டில் கனெக்ட் பண்ணுறோம் அப்போ ஆல்டர்னேட்டோட கெப்பாசிட்டி காட்டிலையும் டீசல் இன்ஜின் கெப்பாசிட்டி 10 to 20% அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி டீசல் இன்ஜினை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம எதிர்பார்க்காத காரணங்களால் ஆல்டர்னேட்டோட லோடு அதிகமாகச்சுன்னா நமக்கு இன்ஜின் பாதிப்படையாது சரிங்களா அப்போ ஆல்டர்னேட்டர் காட்டிலையும் டீசல் இன்ஜின் 10 to 20% கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி பவர் ரேட்டிங் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்பீடை வந்து இன்ஜினை ரன் பண்ண வச்சு இன்ஜினோட சாஃப்டில் ஸ்பீடோமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இன்ஜினோட ஸ்பீடும் ஆல்டர்னேட்டோட ஸ்பீடும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கிறது நல்லது சரிங்களா ஏன்னா ஆல்டர்னேட்டோட கெப்பாசிட்டி காட்டிலும் இது 20% அதிகமாக இருக்கிற மாதிரி டீசல் இன்ஜினை செலக்ட் பண்ண சொல்லிட்டோம் ஆனால் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் இதில் டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1300 to 3000 RPM வரைக்கும் நமக்கு ரேட்டிங்கில் டீசல் இன்ஜின் கிடச்சிட்ருக்கு இப்போ இதோட ஸ்பீடு 1500 RPM வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்டர்னேட்டர் ஸ்பீடும் அதே அளவுக்கு இருக்கிற மாதிரி இல்லை ஆல்டர்னேட்டர் ஸ்பீடு என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த டீசல் இன்ஜினை நம்ம செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணால் தான் அதோட ஸ்பீடு வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்பீடு வந்து இது அதிகமாக இருந்து டீசல் இன்ஜின் ஸ்பீடு அதிகமாக இருந்து ஆல்டர்னேட்டர் ஸ்பீடு கம்மியாக இருந்தால் இதோட ஸ்பீடுக்கு ஆல்டர்னேட்டரை இழுத்து ஓடும்பொழுது கப்ளிங் பண்ணுவோம் இல்லையா டீசல் இன்ஜினை ஆல்டர்னேட்டரை கப்ளிங் பண்ணுவோம் கப்ளிங்னா இணைக்கிறது இணைச்ச பிறகு இது அதிகமான ஸ்பீடில் ஓடுது ஆல்டர்னேட்டர் குறைவான ஸ்பீடில் ஓடுதுன்னும்போது இதோட ஸ்பீடுகளை இழுத்து ஓடும்போது அதில் கூடிய மெக்கானிக்கல் டிவைஸ் வியரிங்கள் எல்லாமே பாதிப்படையும் மேக்சிமம் நம்ம வந்து கப்ளிங் முறையில் தான் இணைக்கிறோம் சரிங்களா அப்படி நினைக்கும் போது அது உள்ளிருக்கக்கூடிய மெக்கானிக்கல் வேரிங்கில் இருந்து எல்லாமே டேமேஜ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸ்பீடாக ஓடும்போது இது ஸ்பீடாக ஓடும்போது அது ஸ்லோவாக ஓடும் அதேமாதிரி இது ஸ்லோவாக இருக்குது அது ஸ்பீடாக இருக்குன்னா நமக்கு ஆல்டர்னேட்டரில் ஸ்பீடு அதிகமாக இருந்து கெப்பாசிட்டி கம்மியாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஸ்பீடு கம்மியாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா டீசல் இன்ஜினை அவுட்புட்டில் நம்ம இஎம்எஃப் வந்து குறைவாக கிடைக்கும் இப்போ ரெண்டுமே ஈக்குவலான ஸ்பீடு இருந்தாலும் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய அவுட்புட் இஎம்எஃப் வந்து நல்லா கிடைக்கும் அப்போ டீசலை பர்ஃபார்மென்ஸு பாதிப்படையாமல் இருக்கணும் அப்படின்னா டீசல் இன்ஜினோட பர்ஃபார்மென்ஸ் வந்து பாதிப்படையாமல் இருக்கணும்னா ஈக்குவலான ஸ்பீடு இருக்கணும் அதே மாதிரி பவர் ரேட்டிங்கு ஆல்டர்னேட்டர்லையும் 20% அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி கிடைக்கணும் இது ரெண்டும் தான் முக்கியமான காரணமாக இருக்குது சரிங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினை ரன் பண்ணுறோம் டீசல் இன்ஜினை ரன் பண்ணுறோம் டீசல் இன்ஜின் ரன் பண்ண பிறகு அதில் என்னென்ன அசஸ் பண்ணணும் டீசல் இன்ஜின் ஃபஸ்ட்டு வந்து பவர் ரேட்டிங்கையும் கரெக்டாக ஸ்பீடையும் கரெக்டாக செக் பண்ணி ரெண்டையும் இணைச்சி ரன் பண்ணுறோம் கப்ளிங் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரன் பண்ண பிறகு என்னென்னலாம் நம்ம அசஸ் பண்ணணும் அசஸ்னா என்னெல்லாம் மதிப்பீடு பண்ணி இந்த டீசல் இன்ஜினோட கெப்பாசிட்டிக்கு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஆல்டர்னேட்டோட அவுட்புட் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது தான் டீசல் இன்ஜின் செட்டோட அசஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க சரிங்களா ரெண்டாவது விஷயம் இதில் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுறோம் ரன் பண்ண வைக்கிறோம் 2 hours ரன் பண்ணுறோம் டீசல் இன்ஜினை 2 hours கண்டினியூஸாக ரன் பண்ணுறோம் இடையில ஒரு 15 நிமிஷம் அதாவது 15 minutes இன்பிட்வீன் 15 minutes கேப்பில் நமக்கு தேவையான டேட்டாஸ் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும் சரிங்களா என்னென்ன டேட்டாஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஜென்ரேட்டர் அதாவது ஆல்டர்னேட்டர்ன்றதை டீசல் இன்ஜினோட கனெக்ட் பண்ணுறோம் கப்ளிங்கில் அப்போ அந்த கப்ளிங் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸு அதுக்கு தேவையான மெக்கானிசம்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்றதை நம்ம ட்ரையல் பார்த்து கப்ளிங் பண்ணியிருக்கோம் அதன் பிறகு டீசல் இன்ஜினை 2 hours கண்டினியூஸாக ரன் பண்ணுறோம் ரன் பண்ணும்பொழுது ஸ்பீடு இதோட ஸ்பீடு அதோட ஸ்பீடு சேமாக தான் இருக்குது நம்ம ஆல்டர்னேட்டரில் அவுட்புட்டில் வரக்கூடிய இஎம்எஃப் எவ்வளவு வோல்டேஜ் தனியாக எவ்வளவு கரண்ட்டோட மதிப்பு எவ்வளவு அதுக்கப்புறம் கிலோவாட்ஸ் எவ்வளவு கிலோவாட்ஸ் ஹவர் KWH இது எவ்வளவு
இதெல்லாம் எவ்வளோ வருது நமக்கு அப்படின்றத ஆல்டர்னேட்டர் ரன் பண்ண வச்சு 2 hours கண்டினியூஸாக ரன் பண்ண வச்சு நமக்கு 15 நிமிஷம் இடவில டேட்டாஸை நம்ம நோட் பண்ணிக்கிறோம் சரிங்களா அப்படி நோட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏற்படக்கூடிய கூலி டீசல் என்ஜின் இருக்குது. டீசல் என்ஜின் முன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் இருக்கும். ரேடியேட்டரில் இருக்கக்கூடிய வாட்டர் கூலிங் இருக்கும். அதில் எவ்வளோ கூலிங் இருக்குது, 2 hours கண்டினியூ ஆகும்போது ஹீட் ஏற்படுது, அந்த ஹீட்டை வந்து எப்படி கூலிங் பண்ணுது, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுறோம் சரிங்களா, டேட்டாஸில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணக்கூடிய எரிபொருள் இருக்கு இல்லையா, அந்த எரிபொருளை வந்து குவாலிட்டியான எரிபொருள் தானா, அந்த கொடுத்த கம்பெனியில் கொடுத்த டேட்டாஸில் நம்ம செக் பண்ணி வெரிஃபை பண்ணுறோம் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினில் ரன் பண்ண வச்சு அதோட கெப்பாசிட்டி பார்க்குறோம், அதோட லோடு எவ்வளோ. இப்போ ஆல்டர்னேட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு, டீசல் இன்ஜின் ரன் ஆகும்போது ஆல்டர்னேட்டர் ரன் ஆகுது, ஆல்டர்னேட்டரில் லோடு எவ்வளோ கனெக்ட் பண்ணலாம், அவுட்புட் பவர் எவ்வளோ வருது சரிங்களா. அதே மாதிரி நம்ம 2 hours கண்டிப்பாக ரன் பண்ணும்போது இடையில 15 நிமிஷம் பொறுத்து நம்ம செக் பண்ணும்போது ஏதாவது டேட்டாஸ் வேரியஸ் ஆகுதா, பவரில் வேரியஸ் ஆகுதா, லோடு கனெக்ட் பண்ணும்போது வேரியேஷன் ஆகுதா, ஸ்பீடு எதுவும் குறையுதா, வோல்டேஜ் கரண்ட்டு வாட்ச்சில் எதுவும் மதிப்பீடுகள் மாறுதா அப்படின்றத 15 நிமிஷம் இடைவெளியில் நம்ம அடுத்தடுத்து ரீடிங்கில் எடுத்து 2 hours கண்டினியூஸாக ட்ரையல் ரன்னிங் நம்ம கண்டிப்பாக பண்ணால் தான் அந்த டீசல் என்ஜின் செட்டு, டீசல் என்ஜினும் ஆல்டர்னேட்டர் சேர்ந்த செட்டு நமக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம மதிப்பிட முடியும் சரிங்களா. அதெல்லாம் பார்க்குறது ஒரு கொஸ்டினாக நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இது வந்து 2 questions ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார் அப்படின்றது, எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார் சொன்னீங்கன்னா இப்போ நார்மல் இண்டக்ஷன் மோட்டார் கிட்டையும் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார் எப்படி வந்து எனர்ஜியை மிச்சப்படுத்துறது, அது ஏன் அந்த பேர் சொல்கிறாங்க, எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். நார்மலான இண்டக்ஷன் மோட்டார் பார்த்தீங்கன்னா உள்ள காயிலில் வந்து அதாவது இண்டக்ஷன் நார்மல் ஸ்டாண்டர்ட் மோட்டார் இருக்கும். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குது. இது விலையும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன் மோட்டர் அதிகம், ஸ்டாண்டர்டைஷன் மோட்டர் கம்மி. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன் மோட்டர் தான் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது, எனர்ஜியை சேவ் பண்ணுது, நல்ல குவாலிட்டியான அவுட்புட் தருது, எஃபிஷியன்சி நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விலை அதிகமாக இருக்கிறதுனால ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க. பீக் அவர்ஸில் பகல் நேரங்களில் பீக் அவர்ஸில் அதிகமான லோடு யூஸ் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்காண்டி நமக்கு இந்த அந்த மாதிரி இடங்களில் இந்த எனர்ஜி எஃபிஷியன் மோட்டரை யூஸ் பண்ணும்பொழுது அந்த மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து குறைக்கப்படுது, எனர்ஜிக்கான காஸ்ட்டும் மிச்சமாகுது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலும் ஸ்டாண்டர்ட் இண்டக்ஷன் மோட்டர் தான் தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. அப்போ அதில் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கோர் சைடில் இருக்கக்கூடிய கோர் சைடில் கோரோட ஸ்டேட்டாக இருக்க கோரோட நீளம் வந்து அதிகமாக இருக்கும், ஸ்லாட்டோட டெப்த் அதிகமாக இருக்கும். அடுத்து காயில் சைடு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான காயில், அந்த மோட்டரோட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி காயில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து குறைவாக இருக்கும். இதனால் லாசஸ் வந்து குறைவாக இருக்கும், லாசஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். லாசஸ் குறைவாக இருந்தாலே நமக்கு என்ன எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அதுபோக நல்ல குவாலிட்டியான பேரிங்களை பேரிங் சரிங்களா, பேரிங்கில் யூஸ் பண்ண பேரிங் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன், குவாலிட்டியான ஃபேன் அதாவது கூலிங் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேன் அப்படிங்களா, அந்த ஃபேன் வந்து டயாமீட்டர் வந்து சின்னதாக மாதிரி செலக்ட் பண்ணி ஃபிட் பண்ணும்பொழுது நமக்கு எளிமையான முறையில் நமக்கு ஈஸியாக காற்றை உள்ள அப்சர்வ் பண்ணி எடுத்து கொடுக்கும்போது கூலிங் நல்லா இருக்கும். கூலிங் நல்லா இருந்தாலே ஒரு மோட்டரில் கூலிங் நல்லா இருந்தாலே எஃபிஷியன்சி நல்லா இருக்கும், அவுட்புட் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். இது எல்லாம் தான் முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மாற்றம் இருக்கிறதுனால இது எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்னு சொல்கிறோம். நார்மல் டேஷன் மோட்டர் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தும் போது அதில் குவாலிட்டியான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அதில் ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரேட் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி மாற்றங்கள் தான் இருக்குது சரிங்களா. அதனால் நம்ம வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்னு சொல்கிறோம் சரி. அடுத்து மேக்ஸிமம் டிமாண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்ப்போம். மேக்ஸிமம் டிமாண்ட்னா என்ன, இப்போ நமக்கு சப்ளையர் வந்து இபி காரங்கள் வந்து தொழிற்சாலைகளில் நமக்கு தேவையான பவர் சப்ளையை வாங்கியிருப்பாங்க, 250 kV 500 kV சொல்லிட்டு நமக்கு வாங்கியிருப்பாங்க. அந்த பவர் சப்ளையை காட்டிலையும் லோடுகள் யூஸ் பண்ணும்போது அதிகமான பவரை யூஸ் லோடுகளை அதிகமாக கனெக்ட் பண்ணும்பொழுது அது மேக்ஸிமம் டிமாண்ட் ஆகும். வாங்கியிருக்கக்கூடிய பவர் சப்ளை காட்டையும் அதிகமான ரேட்டிங் போகும்பொழுது, ஏன்னா அதை ரேட்டிங்கை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி தொழிற்சாலைகளில் சப்ளையர்கிட்ட வந்து ஒரு மேக்ஸிமம் டிமாண்ட் கண்ட்ரோலர்னு ஒரு டிவைஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும், அவங்க வந்து ரீடிங் இருக்கும்போது இந்த மேக்ஸிமம் டிமாண்ட் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க, இந்த தேதியில் இவ்வளோ டிமாண்ட் யூஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுருக்கா நமக்கு சார்ஜஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. 1 month யூஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், 1 month சார்ஜஸில் மேக்ஸிமம் டிமாண்ட் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும், அதிகமாக யூஸ் பண்ண சார்ஜ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இபி பில்லு பண்ணுறாங்க. அதனால் மேக்ஸிமம் டிமாண்ட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டிமாண்ட் சார்ஜஸ் கம்மியாகுது சரிங்களா.
இதுக்கு வர அடுத்து மேக்ஸிமம் கண்ட்ரோலுக்கான எப்படி செயல்படுறதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மர். எனர்ஜி எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னா ஏற்கனவே எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார் பார்த்துருக்கோம், அது போலவே எனர்ஜி எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். நார்மலான டிரான்ஸ்ஃபார்மர், நார்மலான டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, சிலிக்கான் ஸ்டீலால் செய்யப்பட்ட அயன் கோர்கள் சரிங்களா, அதை வந்து லேமினேட்டர் செஞ்சு அதில் வைண்டிங்கில் சுற்றி நமக்கு பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது டிரான்ஸ்ஃபார்மராக கன்ஸ்ட்ரக்ஷனில் வருது, நார்மலான டிரான்ஸ்ஃபார்மரில் அப்படி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா இதில் சிலிக்கான் ஸ்டீலுக்கு பதிலாக அதில் ஆர்மபஸ் கோர்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணாடியால் செய்யப்பட்ட வெள்ளி கண்ணாடியால் செய்யப்பட்ட கோர்களை தான் இதில் பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னும் போது லாசஸ் வந்து நார்மலான ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இதுக்கும் லாசஸ் ரொம்பவே குறைவாக இருக்கு. இதில் லாசஸ் வந்து 70% வரைக்கும், எனர்ஜி எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் 70% வரைக்கும் லாசஸ் வந்து குறைக்கப்படுது. எதனாலனா ஆர்மபஸ் கோர்கள் பயன்படுத்துறதுனால. அப்போ லாசஸ் குறையும் பொழுதே எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மரை நமக்கு கிடைக்குது. அப்போ எனர்ஜி எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னா எதனால நமக்கு சொல்லப்படுதுன்னா ஆர்மபஸ் கோர் யூஸ் பண்ணுறதுனால லாசஸ் குறையுது. அந்த லாசஸ் குறையிறதுனால நமக்கு அவுட்புட்டில் எஃபிஷியன்சி நல்லா இருக்குது, எனர்ஜியும் சேவ் ஆகுது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா பொதுவாக 70% 100% வரைக்கும் எஃபிஷியன்சி இருக்கிற மாதிரி தான் இந்த எனர்ஜி எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஓகேங்களா. இதை வச்சு நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் லைன்கள்லையும் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய லாசஸ் இல்லாமல் வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜுக்கு வந்து லாசஸ் இல்லாமல் கிடைக்கும் நமக்கு. அதனால் இதை யூஸ் பண்ணுறாங்க, எனர்ஜி எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பேலஸ்னா என்ன, பேலஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். பேலஸ் அப்படின்னா இது வந்து ஃப்ளோரசன்ட் லேம்புகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ். இந்த டிவைஸு அந்த ஃப்ளோரசன்ட் இருக்கக்கூடிய ஃப்ளோரசன்ட் லேம்புக்கு ஸ்டார்டிங்கில் தேவையான அந்த அதிகப்படியான வோல்டேஜை சப்ளை லைன்லேருந்து எடுத்து இந்த லைட்டுக்கு கொடுக்குது. லைட் ஆன் ஆன் லைட் ஆன் பண்ணோடனே எரிய ஆரம்பித்த பிறகு இந்த பேலஸ்டானது நார்மலாக என்ன வோல்டேஜ் வேணுமோ அந்த லைட்டுக்கு, அதாவது ஃப்ளோரசன் லேம்புக்கு என்ன வோல்டேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸ்டார்டிங்கில் மட்டும் அதிகப்படியான வோல்டேஜை ஸ்டார்டிங் பர்பஸுக்கு கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஆன பிறகு லைட் வந்து ஆன் ஆன பிறகு லேம்ப் வந்து ஒளியை தர ஆரம்பித்த பிறகு அந்த பேலஸ் வந்து எப்படி மாறுது அப்படின்னா அந்த லைட்டுக்கு தேவையான வோல்டேஜ் 230 லிமிட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் மட்டும் ஹை வோல்டேஜை கொடுத்து அடுத்து அந்த சப்ளை சர்க்யூட்டுக்கு தேவையான வோல்டேஜை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து பேலஸ்ட்னு சொல்கிறோம் சரிங்களா. நம்ம வந்து சோக்குன்னு சொல்லுவோம், சோக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்ப காலங்களில் எலக்ட்ரிக்கல் சோக்கு யூஸ் பண்ணாங்க, அதில் வந்து லாசஸ் அதிகமாக இருந்துச்சு. எலக்ட்ரிக்கல் சோக்கில் லாசஸ் அதிகமாக இருந்துச்சு, பயன்படுத்தக்கூடிய கோரு இந்த கோரில் ஏற்படக்கூடிய கேப்னால லாசஸ் அதிகமாக இருந்துச்சு. அதில் ஹம்மிங் சவுண்ட்ஸ் வரும். அதே மாதிரி ஒரு 5 மணிக்கு முன்னாடியே சில ஏரியாக்களில் வோல்டேஜ் கம்மியாக வரக்கூடிய ஏரியாக்களில் எலக்ட்ரிக்கல் சோக் பயன்படுத்தியிருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த பவரை வந்து 5 மணிக்கு முன்னாடியே ஆனால்தான் அந்த டியூப் லைட்னு சொல்லக்கூடியது ஒளியை தரணும், இல்லைன்னா அது ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருக்கும். ஃப்ளோரசன் லேம்ப் வந்து ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருக்கும், லைட் வந்து ஆன் ஆகாது. அப்படிப்பட்ட டீமெரிட்ஸ்லாம் எலக்ட்ரிக்கல் சோக்கில் இருந்துச்சு. அதெல்லாமே நமக்கு சரி பண்ணுற வகையில் எலக்ட்ரானிக் பேலஸ் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அது எலக்ட்ரானிக் பேலஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து செமிகண்டக்டர் டிவைஸ், உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே செமிகண்டக்டர் டிவைஸ்கள் இருக்குது. அந்த செமிகண்டக்டர் டிவைஸ் மூலமாக நமக்கு லாசஸ் ரொம்பவே குறைக்கப்படுது. பல்ப் வந்து நமக்கு ஃப்ளிக்கரிங் ஆகாமல் லோ வோல்டேஜாக இருந்தாலும் கூட நமக்கு பல்ப் வந்து ஆன் ஆகிடும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பேலஸ் கட்டிலையும் எலக்ட்ரானிக் பேலஸ் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு 35% வரைக்கும் நமக்கு எனர்ஜி சேவ் ஆகுது, லாசஸ் ரொம்பவே குறையுது ஓகேங்களா. அதே மாதிரி லைஃப் டைம் வந்து ரொம்ப நீடிச்சும் உழைக்கக்கூடிய பல்போட லைஃப்பும் நல்லாயிருக்கு, சோப்பும் நல்லா நீடிச்சு உழைக்கக்கூடியது. என்ன ஒரு டிமெரிட் பார்த்தீங்கன்னா அதை காட்டிலையும் ஸ்டார்டிங்கில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் பர்ச்சேஸ் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எலக்ட்ரிக்கல் சோலர்லேயும் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து லைஃப் டைமும் எனர்ஜியும் சேவ் ஆகுது. அதனால் இது ரொம்பவே இப்போ உள்ள காலங்களில் எலக்ட்ரானிக் பல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ இன்றைக்கி பார்த்துருக்கிறது வந்து எலக்ட்ரானிக் சோக்னா என்ன, எலக்ட்ரிக்கல் பேலஸ்னா என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, எனர்ஜி எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, எப்படி எனர்ஜியை சேவ் பண்ணுது, எதனால் வந்து
எனர்ஜி எஃபிஷியன் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்றாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடியதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.